பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் பலர் வந்து வீடு வாங்க ஆர்வம் காட்டி வரும் நிலையில் இந்த திட்டத்தில் அதிகமானோர் பயன்பெறும் வகையில் வந்து மத்திய அரசு இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் செய்துள்ளது. மத்திய அரசு தற்போது அறிவித்துள்ள மாற்றத்தின் வாயிலாக இனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருடம் 18 லட்சம் ரூபாய் வரையிலும் வருமானம் பெறுபவர்கள் கூட இந்த வீட்டு கடனுக்கான வட்டியில் வந்து தள்ளுபடி பெற முடியும். அதாவது செவ்வாய்க்கிழமை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் அளிக்கப்படும் வட்டி சலுகையை வந்து அதிகரித்துள்ளது. தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய அளவை விட 33% அதிகமான அளவு கொண்ட வீடுகளுக்கும் இனி வட்டியில் சலுகை அளிக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2100 சதுர அடி வீட்டுக்கு கூட வந்து ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வந்து வட்டி சலுகை பெற முடியும். அதாவது 2100 சதுர அடியில் இருக்கும் வீடுகளை 18 லட்சம் ரூபாய் வருமானம் கொண்டவர்கள் வாங்க முடியாத நிலை டெல்லி மும்பை பகுதிகளில் நிலவுகிறது. இதனை அடிப்படையாக கொண்டே தற்போது மத்திய அரசு இந்த முடிவிற்கு வந்துள்ளது. இந்த திட்டத்தை கூடுதலாக 3ம் மற்றும் 4ம் தர நகரங்களுக்கும் விரிவாக்கம் செய்யவும் திட்டமிட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அதாவது இந்த ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 3 பிரிவின் கீழ் வந்து வீடு வாங்குபவர்களுக்கு வட்டி சலுகை வந்து அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பிரிவை வந்து ஒரே பிரிவாக சேர்த்து தற்போது நடைமுறைப்படுத்தியுள்ளது. இதில் 6 லிருந்து 12 லட்சம் வரையில் வருமானம் உள்ளவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா MIG 1 பிரிவிலும் அதே மாதிரி 12 லட்சத்திலிருந்து 18 லட்சம் வரையில் வருமானம் உள்ளவர்கள் வந்து MIG 2 பிரிவின் கீழும் வந்து வீட்டுக்கடனுக்கான வட்டியில் வந்து சலுகை வந்து அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த MIG 1 திட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த வருமானம் வந்து 6 லிருந்து 12 லட்சம் ரூபாய் இருக்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி வட்டி மானியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4%, அதாவது வருஷத்துக்கு 4% வந்து வட்டி மானியம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி கடன் திட்டத்தின் காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 20 வருடம். அதே மாதிரி மானியம் பெற தகுதியான அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 லட்சம். அதே மாறி கட்டுமான இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 160 சதுர மீட்டர், அதாவது 1722 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இருக்கணும். அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா MIG 2 திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த வருமானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 லிருந்து 18 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கிறவங்க. அதே மாதிரி வட்டி மானியம் வந்து வருடத்திற்கு வந்து 3% வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இந்த கடன் திட்டத்தின் காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 வருஷம். அதே மாதிரி மானியம் பெற தகுதியான அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 லட்சம். அதே மாதிரி கட்டுமான இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 சதுர மீட்டர், அதாவது 2153 ஸ்கொயர் ஃபீட் வந்து இருக்கணும். அதே மாதிரி டவுன் மற்றும் கிராமங்களில் வந்து வீட்டு மனையினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த திட்டம் வந்து அவர்களுக்கு பலன் அளிக்கவில்லை என புகார் வந்த நிலையில் மத்திய அரசின் அனுமதியுடன் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்துள்ளதாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சர் ஹர்தீப் பூரி தெரிவித்துள்ளார். அதாவது ஜனவரி 2017 இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட பின்பு மத்திய அரசு கட்டுமான இடத்தின் அளவை வந்து இதுவரை 2 முறை மாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை பார்த்தீங்க அப்படின்னா 168,000 பேர் வந்து பயன்பெற்றுள்ளனர். மேலும் மானியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 733 கோடி ரூபாய் வந்து மத்திய அரசு அளித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. நன்றி. எங்கள் அறம் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. நன்றி.